வெல்கம் பேக் வியூவர்ஸ். பிரின்ஸ் ஆடியோ விழாவில் மாஸ் காட்டிய சிவகார்த்திகேயன், இதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராகி இருக்கும் சிவகார்த்திகேயன் தற்போது பிரின்ஸ் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த படம் தீபாவளியையொட்டி வரும் அக்டோபர் 21 வெளியாக உள்ளது. இதையொட்டி இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி படத்திற்கான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இப்படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் தொடங்கியுள்ளது. அந்த வகையில் பிரின்ஸ் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சிவகார்த்திகேயனிடம் அயலான் படம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சிவகார்த்திகேயன், அயலான் படம் போன்று எந்த படத்தையும் பார்த்திருக்க முடியாது. கடந்த 2 பணிகள் நடைபெற்று வரும் இந்த படம் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளது என்று கூறுகிறார். நேற்று இன்று நாளை படத்தின் குணர் ரவிக்குமார் இயக்கத்தில் இப்படம் உருவாகி வருகிறது. இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ரகுல் பிரீத் சிங் நடித்துள்ளார். ஏஆர் ரஹ்மான் படத்திற்கு இசையமைக்கிறார். மேலும் படத்தில் கருணாகரன், இஷா கோபிகர், யோகி பாபு உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். KJR ஸ்டுடியோஸுடன் இணைந்து அயலான் படத்தை 24 AM ஸ்டுடியோஸ் தயாரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சோ கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு பிரின்ஸ் ரிலீஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு ட்ரைலரும் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு சிவகார்த்திகேயன் மூவிய தியேட்டர்ல போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஜித்திற்கு கிடைத்த பிரம்மாண்ட வரவேற்பு. அஜித் குமார் தன்னுடைய படத்தில் வெளியாகும் ஒரு டயலாக்கை போல தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் தானே செதுக்கியுள்ளார். எவ்விதமான பின்புலமும் இல்லாமல் ஒவ்வொரு அடியையும் கவனமாக மேற்கொண்டு தற்போது லட்சக்கணக்கான ரசிகர்களின் விருப்பத்திற்குரிய நடிகராக மாறியுள்ளார். இவரது நடிப்பில் தற்போது AK-61 படத்தின் ஷூட்டிங் நடந்து வருகிறது. ஹைதராபாத், விசாகப்பட்டினம், பாங்காக் போன்ற இடங்கள் நடத்தப்பட்ட இந்த ஷூட்டிங் தற்போது சென்னை மவுண்ட் ரோடில் நேற்றைய தினம் முதல் துவங்கியுள்ளது. பொங்கலுக்கு வெளியாக உள்ள இந்த படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவடைந்துள்ள நிலையில் சில பேட்ச் வர்க் மீதம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சமீபத்தில் மவுண்ட் ரோடில் நடத்தப்பட்ட இந்த படத்தின் ஷூட்டிங்கில் படத்தின் நாயகி மஞ்சு வாரியர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த படப்பிடிப்பில் அஜித்தும் பங்கேற்றுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து ஏராளமான ரசிகர்கள் அங்கு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் ஷூட்டிங்கில் அஜித் பங்கேற்கவில்லை என்பதை அறிந்து ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். கடந்த சில வாரங்களாக இந்த படத்தின் ஷூட்டிங் பாங்காங்கில் நடத்தப்பட்ட நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த ஷூட்டிங்கை நிறைவு செய்து கொண்டு படக்குழுவினர் நாடு திரும்பினர். ஆனால் நடிகர் அஜித் தாய்லாந்தில் தனது வேர்ல்ட் பைக் டூரை தொடர்ந்தார். இதன் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகின. இதனிடையே அஜித் தாய்லாந்திலிருந்து நாடு திரும்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அவரது வருகையை ஒட்டி ஏராளமான ரசிகர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. மவுண்ட் ரோடில் நடத்தப்பட்ட அஜித்தின் துணிவு படத்தில் அஜித்திற்கு பதிலாக டூப் போடப்பட்டு படத்தின் ஷூட்டிங்கை இயக்குனர் HVனோ நடத்தியுள்ளார். இதனிடையே இன்று நடைபெற உள்ள ஷூட்டிங்கில் அஜித் பங்கேற்பாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. முன்னதாக இந்த படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் மவுண்ட் ரோடு செட் போடப்பட்டு படமாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சோ எப்படியா இருந்தாலும் இன்னும் சில நாள்ல முடிவடைஞ்சிடும் நம்ம AK-61 மூவி. சோ பொங்கலுக்கு கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு ஆவலா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வரிகள்ல வர மாதிரி அவர் சொன்ன அவரோட படத்துல ஒரே ஒரு டயலாக் என்னன்னாக்கா, என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானா செதுக்கினது. அந்த டயலாக் தாங்க, அந்த டயலாக்கு ஏத்த மாதிரி தாங்க அவரும் வாழ்ந்துட்டு வராரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம். சோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ காய்ஸ்.